السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. அன்பு நிறைந்த சகோதரர்களே, தீன் மலர் தேடி வந்த தேனீக்கள் என்ற இந்த தொடர் நேரலை நிகழ்ச்சியில் இஸ்லாத்தை தழுவிய சகோதர சகோதரிகள், இஸ்லாத்தை அவர்கள் தழுவியதற்கு சொல்லுகின்ற காரணங்கள், அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்று சுருக்கம் அவற்றை பார்த்து வருகிறோம். இன்றைய தினம் கேரளாவிலே மிகவும் புகழ்மிக்க எழுத்தாளராக விளங்கிய மாதவிக்குட்டி என்கின்ற கமலா தாஸ் அவர்கள் 1999 ஆண்டு இஸ்லாத்தை தான் ஏற்றுக்கொண்டதாக அறிவித்து, அதன் பின்னர் சுரையா என்று தன்னுடைய பெயரை மாற்றிக்கொண்டு ஒரு முழுமையான இஸ்லாமிய வாழ்க்கையை வாழ விரும்பி உலகெங்கிலும் பல்வேறு நாடுகளுக்கு அவர் சிறப்பு சொற்பொழிவாளராக அழைக்கப்பட்டு, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக வேண்டியே பல இன்னல்களையும் வதை சொற்களையும் அவமானங்களையும் இழிச்சொற்களையும் தாங்க வேண்டிய நிலைக்குத்தான் ஆளானதையெல்லாம் அவர் சொல்லி காட்டுகிறார். வாருங்கள், அவருடைய வரலாற்றை பார்ப்போம். கேரள மாநிலம் திருச்சூர் மாவட்டம் புன்னையூர் குளம் என்கிற ஊரில் 1934 ஆண்டில் மார்ச் மாதம் 31 தேதி பிறந்தார் நம்முடைய கமலா தாஸ் எனப்படுகின்ற மாதவிக்குட்டி. இவருடைய தந்தை வி எம் நாயர் கேரளாவினுடைய புகழ்மிக்க மாத்ருபூமி பூமி பத்திரிகையினுடைய ஆசிரியர். இவருடைய தாய் பாலமணி அம்மாள், இவர் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், இயல்பில் கவிஞர். தந்தையும் எழுத்தாளர், தாயும் எழுத்தாளர். எனவே 10 வரைக்கும் கமலாதாஸ் அவர்கள் படித்திருந்தாலும் கூட, 10 வகுப்பு மட்டுமே படித்திருந்தாலும் கூட, அவருடைய இரத்தத்திலேயே எழுத்து ஊடுருவி பாய்ந்திருந்தது. அதனால் ஒரு விஷயத்தை சொல்ல வரக்கூடிய விஷயத்தை கலைநயத்தோடும் படிப்பவர்களுடைய மனதை கவரக்கூடிய வகையிலும் வார்த்தைகளை பயன்படுத்தி சொல்லுகின்ற கலையில் கைதேர்ந்தவராக நம்முடைய கமலா அவர்கள் இருந்தார். அவர் சொல்லுகிறார், என்னுடைய தந்தை கல்கத்தாவிலே, அதாவது சுதந்திரத்துக்கு முன்னர் கல்கத்தாவில் ஒரு ஆங்கிலேய கம்பெனியினுடைய இந்திய முகவராக ஏஜெண்டாக பணியாற்றி கொண்டிருந்தார். கை நிறைய சம்பளம், நிறைய வருமானம். இந்த சூழலில் என்னுடைய தந்தை ஆங்கிலேயர்களோடு பழகியதனால் கிளப்புகளுக்கு சென்றார், மதுவை தாராளமாக பருகினார். குடும்பத்தவரோடு அவர் செலவழிக்கக்கூடிய நேரம் மிக குறைவாக இருந்தது. இதனால் என்னுடைய தாய் விரக்தி அடைந்தார். கணவனிடமிருந்து கிடைக்க வேண்டிய அரவணைப்பு கிடைக்காமல் போனதால் என் தாய் ஒரு விதமான விரக்தி மனநிலைக்கு ஆட்பட்டிருந்தார். எனக்கோ தாயிடமிருந்து கிடைக்க வேண்டிய அன்பும் தந்தையிடமிருந்து கிடைக்க வேண்டிய அன்பும் கிடைக்காமல் நான் இன்னும் விரக்தி வயப்பட்டிருந்தேன். என்னுடைய தந்தையின் அரவணைப்புக்கு ஏங்கி அவர் பக்கத்தில் செல்லும் போதெல்லாம், என்ன பள்ளிக்கூடம் போனாயா, இன்றைக்கு படித்தாயா, கடைசியாக எழுதிய எக்ஸாமில் என்ன மார்க் நீ வாங்கினாய் என்று கேட்டு கேட்டு எனக்கு படிப்பை அவர் திணித்தாரே அன்றி நான் எதிர்பார்த்த அன்பை என்னுடைய தந்தை எனக்கு தரவில்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் அவர் கல்கத்தாவிலே வாழ்ந்து கொண்டிருந்த காலகட்டங்களில் அவர் சந்தித்த நிகழ்வுகள், அதன் பின்னர் தன்னுடைய இளமை பருவத்திலே தான் அடைந்த அனுபவங்கள், இவற்றையெல்லாம் வைத்து அவர் 1976, அதாவது தன்னுடைய 42 வயதில், கமலா அவர்கள் எண்டே கதா மை ஸ்டோரி என்கிற பெயரில் ஒரு கதை நாவலை எழுதுகிறார். அது ஒரு உண்மை சம்பவம் என்பது போல தம்முடைய வாழ்வில் நடந்திருப்பதாக பல சம்பவங்களையும் அதிலே மேற்கோள் காட்டுகிறார். அந்த சம்பவங்கள் அனைத்துமே எப்படி இருக்கின்றன என்றால், கமலாதாஸ் அவர்கள் ஒரு ஒழுங்கீனமான வாழ்க்கையை விரும்புவது போலவும், ஒரு ஒழுங்கீனமான வாழ்க்கையை வாழ்ந்தது போலவுமான
காட்சிகள் அந்த மை ஸ்டோரியில எண்டே கதா என்கிற மலையாளத்தினுடைய மூலமொழியில் வந்திருக்கக்கூடிய அந்த நாவல்ல அந்த கதையில முழுவதுமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதன் பின்னர் இந்த நாவல் உலக புகழ் பெறுகிறது, ரொம்ப ஃபேமஸ் ஆகிறது. எதனால? அதை வாசிக்கக்கூடியவர்களுக்கு ஒரு விதமான கிழிகிழுப்பும் ஒரு விதமான எதிர்பார்ப்பும் தேடலையும் அது பூர்த்தி செய்கின்ற காரணத்தினால் அந்த நாவல் அதிகமான மக்களால் விரும்பி வாசிக்கப்பட்டது. அதனால் அவர் இலக்கிய வட்டாரத்திலே பெரும் புகழுக்கும் பெரும் சிறப்புக்கும் ஆளாகின்றார். அவர் 1999 ஆண்டு இறுதி வாக்கில், அதாவது December 16 தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதாக பத்திரிகையாளர்கள் முன் அறிவித்தார், புர்காவோடு தோன்றி அறிவித்தார். பத்திரிகையாளர்கள் கேட்ட கேள்வி, ஏன் இந்த திடீர் மாற்றம்? பத்திரிகையாளர் சந்தீப்ரா அவருடைய வந்து உட்கார்ந்த உடனே அவங்க கேட்ட முதல் கேள்வி என்னன்னா, என்ன திடீர் மாற்றம் உங்கள்கிட்ட என்று. அவர் சொன்னார், இது திடீர் மாற்றம் கிடையாது, நான் 3 இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு என்னை நான் தயார்படுத்தி கொண்டேன். 1982, 84, 89. 80களிலே மாத்திரம் நான் 3 இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள முயற்சித்தேன். 3 எனக்கு குடும்பத்தவர்களிடமிருந்து சில எதிர்கேள்விகள் வந்தன. உனக்கு 2 இருக்கிறாங்க, நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அந்த ஆண் பிள்ளைகளுக்கு திருமணம் ஏற்படுவதில், திருமணம் நடப்பதில், பெண்ணு கிடைப்பதில் ரொம்ப சிரமம் இருக்கும். ஆகையினால உன்னுடைய பிள்ளைகளின் நலனில் அக்கறை கொண்டு நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதே என்று என்னிடத்திலே அட்வைஸ் பண்ணாங்க என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம். அப்போ நான் என்ன நினைப்பேன் என்றால், என்னால் யாருக்கும் எந்த இடையூறும் வரக்கூடாது, மற்றவர்களிடமிருந்து நான் எதிர்பார்த்த அன்பு எனக்கு கிடைக்கவில்லை என்பது இருந்தாலும் கூட, என்னால் என்னுடைய பிள்ளைகளுக்கு இடையூறு வரக்கூடாது என்பதனால் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதில் தாமதப்படுத்தி கொண்டே போனேன். ஒரு வழியாக என்னுடைய 2 திருமணம் முடிந்தது. எனக்கு திருமணம் நடந்தது தாஸ் என்பவரோடு, தாஸ் என்பவரை தான் நான் கல்யாணம் பண்ணேன். திருமணத்துக்கு பிறகு நான் எதிர்பார்த்த அன்பு ஓரளவுக்கு எனக்கு கிடைத்து கொண்டிருந்தது. என்னுடைய 2 வளர்த்து ஆளாக்கி சமுதாயத்தில் அவங்கள ஒரு மனுஷனாக உருவாக்குறதுல நான் என்னுடைய முழு கவனத்தையும் செலவிட்டேன். ஒரு புறத்தில் இலக்கிய பணியும் போய்கொண்டிருந்தது. கமலாதாஸ் அவர்கள், நான் ஏன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் என்பதற்கு அவர் ஒரு வித்தியாசமான காரணம் ஒன்றை சொல்கிறார். இதுவரைக்கும் முஸ்லிம்கள் யாரும் அவர் சொல்லுகின்ற வரைக்கும் இஸ்லாத்தில் அப்படி ஒரு பகுதி இருந்ததை அவ்வளவாக கண்டுகொள்ளவில்லை. அப்படி ஒரு முக்கியமான பகுதியை அவர் தொட்டு சொல்கிறார். என்னவென்றால், எனக்கு என்னுடைய பொறுப்பில் 2 சிறுவர்கள் ஒப்படைக்கப்பட்டார்கள். அந்த 2 வாப்பா கிடையாது, அந்த 2 முஸ்லிம் பிள்ளைங்க, இம்தியாஸ் இர்ஷாத் என்கிற 2 தந்தை கிடையாது, தாய் மட்டும்தான். அந்த பிள்ளைங்களை நீங்க வளர்த்து கொள்ளுங்கள் என்று என்னிடத்திலே பொறுப்பை ஒப்படைத்தார்கள். நானும் விரும்பி அந்த பிள்ளைங்களை வளர்க்க ஆரம்பித்தேன். ஓ, அந்த பிள்ளையை வளர்ப்பது என்றால் அவர்களுடைய மத உணர்வுகளிலே தலையிடாமல் அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய அவருடைய மார்க்கத்தினுடைய உபதேசங்களை சொல்லி வளர்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் இஸ்லாத்தை கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பித்தேன். நான் திருக்குரானை வாசிக்க ஆரம்பித்தேன். திருக்குரானுடைய வாசிப்பு என்பது என்னுடைய கண்களை திறந்தது. இதுவரைக்கும் எதற்காக நான் ஏங்கிக் கொண்டிருந்தேனோ அந்த ஏக்கத்தை திருக்குரானுடைய முதல் வரியே எனக்கு பூர்த்தி செய்து கொடுத்து விட்டது. முதல் வரி, திருக்குறானினுடைய முதல் வரி நான் இதுவரைக்கும் ஏங்கிக் கொண்டிருந்த இயக்கத்துக்கு எனக்கு விடை தந்தது. என்ன இயக்கம்? நான் வாழ்நாள் முழுக்க அன்புக்கு ஏங்கிக் கொண்டிருந்தேன். என் மீது அன்பு செலுத்த வேண்டும், என் மீது கரிசனம் காட்ட வேண்டும், என்னுடைய தேவைகளை புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் எனக்கு பக்கத்திலே இருக்க வேண்டும் என்று நான் நினைத்துக் கொண்டிருந்தேன். என் தந்தையிடமிருந்து இது எனக்கு கிடைக்கவில்லை, என் தாயிடமிருந்து கிடைக்கவில்லை, கணவனிடமிருந்து ஓரளவுக்கு கிடைத்தது. பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்குவதில் பிள்ளைகள் மீது நான் அன்பு செலுத்தினேன், என் மீது அன்பு செலுத்தக்கூடிய ஜீவன் வேண்டும் என்று நினைத்தேன். திருக்குரான் அந்த என் மீது அன்பு செலுத்தக்கூடியவரை எனக்கு காட்டியது.
அதுதான் அல்லாஹ் என்கின்ற இறைவன். திருக்குறானுடைய முதல் வாக்கியமே நமக்கு எதை சொல்லுகிறது என்றால், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். என்ன பொருள்? அளவற்ற அருளாளன், நிகரற்ற பேரன்புடையோன் என்று அல்லாஹுவை எனக்கு அறிமுகப்படுத்தியது. எனக்கு இப்போது தேவை என் மீது கரிசனம் காட்டுகிற கடவுள், அது எனக்கு கிடைத்து விட்டது. இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள ஆசைப்பட்டேன், ஆனால் என்னுடைய குடும்ப சூழல் மறுபடியும் என்னை தடுத்தது. அதாவது என்னுடைய பிள்ளைகளின் திருமணம் என்று எனக்கு காரணம் சொன்னார்கள், நியாயமான காரணம் என்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதை தள்ளி போட்டேன். அதன் பிறகு என்னுடைய கணவரும் இறந்து விட்டார். இப்போது என்னை வழிமறிக்க, என் உணர்வுகளுக்கு குறுக்கே நிற்க ஆட்கள் கிடையாது. எனவே நான் 1999 December 16 நான் பத்திரிகையாளர்களுக்கு முன்னால் தோன்றி, இதோ உங்களுக்கு முன்னால் தோன்றி நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதை பிரகடனப்படுத்துகிறேன் என்று அறிவித்தார். பத்திரிகையாளர்கள் அல்லவா, அதிலேயும் இவர் நாயர் குடும்பத்தின் பின்னணியில் இருந்து வந்தவர். இவர் நிர்வாண ஓவியங்கள் வரைந்து ஆபாச கதைகளை தன் கதையாக காட்டி அதிலே வருமானம் பார்த்தவர், சுதந்திர சிந்தனை உள்ளவர், பெண்ணியவாதி, பெண்கள் ஆண்களுக்கு அடிமைகள் அல்ல என்பதை காலம் முழுக்க பிரச்சாரம் செய்து வந்தவர். எனவே இவரிடத்திலே சில கேள்விகளை கேட்க வேண்டும் என்று பத்திரிகையாளர்கள் முன் வந்து கேட்ட கேள்வியே குதர்க்கமாகத்தான் கேட்டாங்க. நீங்கள் வாழ்க்கை முழுக்க கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை நீங்கள் மாற்றிக்கொண்டே வந்திருக்கிறீர்கள், இந்த முடிவிலும் மாற்றம் வருமா என்று கேட்டார்கள். அதற்கு சகோதரி கமலா அவர்கள், இனிமேல் அவரை நாம் சுரையா என்று அழைப்போம், தனக்கு சுரையா என்று ஒரு பேர் சூட்டி கொண்டார். சுரையா என்பது வானத்தில் இருக்கின்ற ஒரு சூப்பர் ஸ்டார், அதாவது ஒரு உயர்ந்த நட்சத்திரத்துக்குத்தான் சுரையா என்று சொல்வது உண்டு, உச்ச நட்சத்திரத்துக்கு பெயர். அதை தன்னுடைய பெயராக வரித்துக் கொண்டார். இப்போது அவர் சொல்கிறார், என்னுடைய தேடல் இங்கே நிறைவடைந்து விட்டது, இனிமேல் நான் தேடுவதற்கு ஒன்றுமில்லை, நான் தேடிய அன்பு இங்கே எனக்கு கிடைத்து விட்டது என்று அவர் அறிவித்தார். அதன் பிறகு இவர் இஸ்லாத்துக்கு வந்ததை எப்படியாவது கொச்சைப்படுத்தி விட வேண்டும் என்று ஒரு சிலர் முயற்சித்துக் கொண்டே இருந்தார்கள். இவருடைய மரணத்துக்கு பின்னரும் இவரை கொச்சைப்படுத்த முயற்சித்தார்கள். அதை நான் உங்களுக்கு பின்னால் சொல்கிறேன். முதலாவது எப்படி கொச்சைப்படுத்த ஆரம்பித்தார்கள் என்றால், இந்திய யூனியன் முஸ்லீம் லீகினுடைய புகழ்மிக்க சட்டமன்ற உறுப்பினர், தோற்ற பொலிவானவர், பார்ப்பதற்கு வசீகரமாக இருக்கக்கூடியவர், அப்துஸ் சமது சமதானி, தலை சிறந்த நல்ல ஒரு சட்ட பாரத பேச்சாளர். அவரை கல்யாணம் பண்றதுக்கு தான் தாஸ் என்கிற தன்னுடைய முதல் கணவர் இறந்த உடனே இரண்டாவது கல்யாணம் பண்றதுக்கு தான் இந்த அம்மா இஸ்லாத்துக்கு போயிருக்கு, அப்துஸ் சமது சமதானியை கல்யாணம் பண்ண போகுது என்று வதந்தியை கிளப்பி விட்டார்கள். இது ஒரு கேள்வியாகவும் கேட்டாங்க அந்த அம்மாட்ட. சுரையா அம்மா அவர்கள் தெளிவாக சொன்னார், அப்துஸ் சமது சமதானி நான் பெத்த புள்ள மாதிரி, எனக்கு மகம் மாதிரி என்று சொன்னார். ஒரு வார்த்தையில் அனைத்தும் அடக்கம். அதன் பிறகு கொலை செய்ய போவதாக அவரை மிரட்டினார்கள். நீ வெளியே வா, உன்னை தீர்த்து கட்டிடுவோம் என்று தொலைபேசியிலே மிரட்டி கொண்டே இருந்தார்கள். நண்பர்களின் ஆலோசனையின் பேரில் வீட்டினுடைய மொபைல், அந்த வீட்டினுடைய லேண்ட்லைன் நம்பரை மாத்திட்டாரு. இனிமே அந்த மிரட்டல்களும் நின்றுவிட்டன. அவருடைய மகனிடத்துல போய் கேட்டாங்க, என்ன உங்க அம்மா அந்த மாதிரி முடிவுக்கு வந்துட்டாங்களே என்று. அவருடைய மகன் சொன்னார், என்னுடைய தாயார் எனக்கு தெரிந்து கடந்த 27 என்னுடைய தாயார் எந்த இந்து கடவுள்களையும் வணங்கியதில்லை. அவருக்கு மன கஷ்டம் வந்தால், துன்பங்கள் வந்தால் அல்லாஹ்விடம்தான் அவர் கையேந்தி பிரார்த்திப்பவராக இருந்தார். இப்போதான் உங்களுக்கு அவர் டிக்ளேர் பண்ணியிருக்கிறாரே தவிர, 27 அவர் இந்த தேடலில் தான் இருந்தார், எந்த இந்து கடவுளையும் அவர் வணங்கியதில்லை. சொல்ல போனால் திருக்குரான் விரிவுரைகள் பலவற்றை அவர் வாசித்துக் கொண்டிருந்தார். திருக்குரான் விரிவுரைகள் பல அவருடைய நூல் நிலையத்திலே இருந்து கொண்டிருந்தது. இஸ்லாத்தை பற்றிய ஏராளமான நூல்களும் அவரிடம் இருக்கின்றன. பல வகையான புர்காக்களையும் அவர் வைத்துக் கொண்டிருக்கிறார். அவர் அணிந்து தன்னை பார்த்து கொள்வார் என்று அவருடைய மகன் சொன்னார். அவர் பத்திரிகையாளர்களிடத்திலே கேட்கக்கூடிய இன்னொரு கேள்வியை பாருங்கள், நீ ஒரு இந்து என்ற நிலையிலே நீங்கள் வாழ்க்கையிலே ஏமாற்றம் அடைந்திருந்ததாகவும் விரக்தி அடைந்திருந்ததாகவும் கூறியிருக்கிறீர்கள், நீங்கள் ஏன் விரக்தி அடைந்தீர்கள், ஏன் ஏமாற்றம் அடைந்தீர்கள் என்பதை தெரிந்து கொள்ளலாமா அப்படின்னு பத்திரிகைக்காரங்க கேட்கும்போது அதுக்கு அவர் சொல்றாரு பாருங்க,
நான் ஏமாற்றம் அடைந்திருந்தேன். பளிச்சுன்னு சொல்றாரு. அவருக்கு கொலை மிரட்டல் வந்ததுக்கு காரணம் இது மாதிரியான பதில்கள் தான். அவர் கொச்சைப்படுத்தப்படுவதற்கு காரணம் இது மாதிரியான பதில்கள் தான். அவர் சொல்லுகிறார், நான் ஏமாற்றம் அடைந்திருந்தேன். காரணம், இந்து மதம் முழுவதுமாக மாச்சரியங்களை கொண்டது. இது இந்து மதத்தோடு மட்டும் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அல்ல, ஏனைய மதங்களின் நிலையும் இப்படித்தான் இருக்கிறது. ஆனால் இந்து மதத்தில் மாச்சரியங்கள் வளர்ந்து கொண்டே இருக்கின்றன. இந்த மாச்சரியங்களை பிரச்சாரம் செய்பவர்களிடமிருந்து இந்து மதத்தினுடைய இளைஞர்கள் தப்பிக்க முடிவதில்லை. இதனால் நான் மனவேதனை அடைந்தேன். இளைஞர்கள் மூடநம்பிக்கைகளுக்கும் மாச்சரியம் மிகுந்த மனநிலைக்கும் ஆளாவது கண்டு நான் வேதனை அடைந்தேன். கடந்த பல ஆண்டுகளாக நான் எல்லா மதங்களும் காலாவதியாகிவிட்டன என்று கூறி வந்திருந்தேன். நாம் நிறைந்த கடவுள் சிந்தனை உடையவர்களாக இருந்தால் நிச்சயமாக நாம் மாச்சரியங்களை போதிக்கும் மதங்கள் இல்லாமலே வாழலாம் என்றும் கூறி வந்தேன். எல்லா மதங்களிலேயும் மாச்சரியம் இருக்கு, மதங்களே தேவையில்லை என்றுதான் நான் சொல்லிக் கொண்டிருந்தேன். என்னுடைய தேட்டங்களை இந்த புதிய நம்பிக்கையில், அதாவது இஸ்லாத்தில் நான் கண்டுகொண்டேன் என்பதோடு முடித்துக் கொள்ளவில்லை. அவர் சொல்லுகிறார், நான் கரையேறிவிட்டேன். நான் தத்தளித்துக் கொண்டிருந்தேன், இப்போது நான் கரை ஏறிவிட்டேன். இஸ்லாம் என்னுள் இப்போது ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருக்கிறது. பத்திரிகையாளர் கேட்கிறாங்க, இஸ்லாத்துல மாச்சரியமே இல்லையாண்டு. இருக்குங்க, இஸ்லாம் முஸ்லிம்களில் மாச்சரியம் உள்ளவர்கள் இருக்கிறார்கள், இஸ்லாத்தில் மாச்சரியம் கிடையாது. அந்த மார்க்கத்தில் மாச்சரியம் கிடையாது, பின்பற்றக்கூடியவர்களிடத்திலே மாச்சரியம் இருக்கலாம். அடுத்து, நீங்கள் மதம் மாறிய போது இந்து கடவுள்கள் மன்னிப்பதில்லை ஆனால் அவை தண்டிக்கின்றன என்று கூறுகின்றீர்களே. இந்து மதத்தில் மன்னிப்புங்கிற ஒரு கான்செப்டே கிடையாது. ஒரு மனிதன் தப்பு செஞ்சு அவன் தண்டிக்கத்தான் படணும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இப்போ இஸ்லாத்தில், ஆமாம், இஸ்லாத்திலே இறைவன் மன்னிக்கக்கூடியவன், கருணை உள்ளவன். மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டால் இறைவன் மன்னிப்பான் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகிறது. என்பது மாத்திரமல்ல, நான் செய்த குற்றங்களுக்காக அடுத்த பிறவியில் நான் காக்கையாக பிறப்பேன் என்று என்னை இந்து மதம் மிரட்டி கொண்டிருந்தது. நான் இப்போது தப்பித்து விட்டேன், நான் காக்கையாக இனிமேல் பிறக்க மாட்டேன் என்று அவர் ஒரு எள்ளலோடு, ஒரு எள்ளல் சிரிப்போடு பத்திரிகையாளர்களிடத்திலே அவர் சொல்லுகின்றார். தமிழகத்திலே இந்தியா டுடே பத்திரிகையில 1999 உள்ள இந்தியாருடைய பத்திரிகை, அப்போ வாசந்தி தான் இந்தியாருடைய எடிட்டர், தமிழ் எடிஷனுக்கு அவர் தான் ஆசிரியர். அவர் எழுதுகிறாரு, இந்த கமலாதாஸ் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு சுரையாவாக தன்னை மாற்றிக்கொண்டது அவருடைய சொந்த விருப்பம், ஆனால் அதை அவர் வெளியில் சொல்லியிருக்கக்கூடாது. எப்படி அந்த வன்மத்தை சொல்கிறாங்க பாருங்க, அவங்க வெளியில் சொல்லியிருக்கக்கூடாதான், அவங்களுக்குள்ளே வச்சுருந்துருக்கணுமா. வெளியில் சொல்லியிருந்தா, வெளியில் சொன்னது மூலமாக அவர் பெரிய தவறை செய்து விட்டார் என்று தன்னுடைய வன்மத்தை வாசந்தி வெளிப்படுத்துகின்றார். அதோடு இன்னொரு விஷயம், இந்த புரட்சிகர பெண்மணி என்றும் பெண்ணியவாதி என்றும் தன்னை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய தஸ்லிமா நஸ்ரீன் ஒரு முறை நம்முடைய சுரையா அவர்களை, சுரையா அம்மா அவர்களை சந்திக்க முற்படுகிறார். ஒரு கூட்டத்தில் வச்சு சந்திக்கிறாரு. அப்போ சுரையா அம்மாட்ட சொல்கிறாங்க, தஸ்லிமா நஸ்ரீன் சொல்கிறாரு, வாங்க நம்ம ரூமுக்குள்ளே போய் கொஞ்சம் நேரம் பேசிட்டு வருவோம் அப்படின்ட்டு. சுரையா அம்மா சொல்கிறாங்க, எதா இருந்தாலும் இங்கே பேசு, ரூமுக்குள்ளே நான் வரமாட்டேன். சரி, இங்கே பேசுவோம். மறுமை மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? மரணத்துக்கு பின்னர் வரும் வாழ்க்கை மேலே நம்பிக்கை இருக்கா? கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குமா? நீனும் அதை நம்பு, அப்போ தான் வாழ்க்கையில் விமோச்சனம். இல்லைன்னா உலகத்தில் மனுஷன் தப்பு பண்ணிக்கிட்டே இருப்பான். மறுமை என்று ஒன்று இருக்கின்ற காரணத்தினால்தான், அந்த அச்சத்தில் தான் மனிதன் தவறு செய்யாமல் இருக்கிறான். நீயும் மறுமையை நம்பு, நீயும் இனிமேல் தவறு செய்யாமல் வாழ்வாய் என்று தஸ்லிமா நஸ்ரீன்ட்டு அவர் சொல்கிறார். தஸ்லிமா நஸ்ரீன் ஏன் ரூமுக்குள்ளே கூப்பிட்டாருன்னா, ரூமுக்குள்ளே கூட்டி கொண்டுட்டு போய் எதையாவது சில கேள்விகளை கேட்டுட்டு வெளியில் வந்து பத்திரிக்கையாளர் மத்தியில் நான் என்னென்ன கேள்விகள்லாம் கேட்டேன் அந்த அம்மா பதில் சொல்லலைன்னு சொல்லி அந்த அம்மா பேரை டேமேஜ் பண்ணுறதுக்கு. இந்த அம்மா நான் அதை பதிலை சொன்னேன்னு சொன்னால் பத்திரிகையில் அது வராது. இஸ்லாத்துக்கு எதிர்ப்பான கருத்துக்களை சொல்லக்கூடியவர்களுக்கு தானே நம்முடைய பத்திரிகைகள் முதலிடம் தருகின்றன. எனவே அப்படி ஒரு உத்தியை கையாண்டு இவருடைய இஸ்லாத்தை கொச்சைப்படுத்த தஸ்லிமா நஸ்ரீன் முயற்சித்த போதும் லாவகமாக அதிலிருந்து தப்பித்தார் நம்முடைய சுரையா அம்மா அவர்கள். இறுதியாக 2009 மே மாதம் 31 நம்முடைய சுரையா அம்மா அவர்கள் எல்லாம் வல்ல இறைவனிடம் ஏகினார்கள். அவர் பல்வேறு நூல்களுக்காக பதக்கங்களையும் பரிசுகளையும் பெற்றவர் என்கிற காரணத்தினால் கேரள அரசு அவரை அரசு மரியாதையோடு அடக்கம் செய்தது. அவருடைய ஜனாசா தொழுகையிலே ஏராளமான
பெண்கள் பங்கேற்றார்கள் என்பது மாத்திரமல்ல, பல இடங்களிலே அவருக்காக ராய்பு ஜனாசா எனப்படுகின்ற மயித்து இல்லாத பகுதிகளிலும் தொழுகை நடத்துவது என்கிற முறைப்படி அவருக்கு தொழுகை நடத்தப்பட்டது. அவருடைய இறப்புக்கு பின்னும் அவரை கொச்சப்படுத்த முயற்சித்தார்கள் என்று நான் சொன்னேன் அல்லவா. அது எப்படி தெரியுமா? கடவுள் நம்பிக்கை அற்றவர்களின் இயக்கம் என்ற ஒரு அமைப்பு சுரையா அம்மா அவர்களுக்காக இரங்கல் கூட்டம் நடத்துகிறது. இரங்கல் கூட்டம் நடத்திட்டு அதுல அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னர் எழுதிய கவிதைகள் கதைகள் இவற்றை எல்லாம் எடுத்து சொல்லி ஓர் இறை நம்பிக்கை அற்றவராகவே சுரையா மறைந்தார் என்பது போல காட்ட முயற்சித்தார்கள். ஆனால் இறுதி மூச்சு வரைக்கும் அவர் பரதாவை கலற்றவே இல்லை. ஐவேளை தொழக்கூடியவராக அவர் இருந்தார். திருக்குறானோடு நெருங்கிய தொடர்புடையவராக அவர் இருந்தார் என்பதைத்தான் அவருடைய ஜனாசா தொழுகையிலே கூடிய கூட்டங்கள் நமக்கு உணர்த்தி காட்டின. மொத்தத்தில் இஸ்லாத்தினுடைய ஒரு பகுதியை அவர் உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டினார். அது என்ன வெளிச்சம் என்றால், கவலைப்படக்கூடியவர்களே, வாழ்க்கையிலே விரக்தி அடைந்திருப்பவர்களே, மனிதர்களால் ஒதுக்கப்பட்டவர்களே, நீங்கள் கவலைப்படாதீர்கள். உங்களை அரவணைக்க, உங்கள் மீது அன்பு செலுத்த, உங்கள் மீது தன் கருணையை பொழிய அந்த ஏக இறைவன் எப்போதும் தயாராகவே இருக்கின்றான். நீங்கள் எவ்வளவு பெரிய குற்றம் செய்திருந்தாலும் மனம் வருந்தி நீங்கள் மன்னிப்பு கேட்பீர்களானால் அந்த ஏக இறைவன் உங்களை எல்லாம் மன்னித்து அவனுடைய அன்பில் அனுக்கிரகத்தில் இணைத்துக் கொள்ள எப்போதும் தயாராகவே இருக்கின்றான் என்கின்ற அந்த கருத்தை ஆழமாக அவர் விதைத்தார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு பல்வேறு வளைகுடா நாடுகளுக்கும் சென்று பல்லாயிரக்கணக்கானவர்களுக்கு முன்னால் உரையாற்றக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பை நான் பெற்றேன் என்று அவர் பூரிப்போரும் புலகாங்கிதத்தோடும் தன்னை சந்திக்கக்கூடிய இடத்திலே அவர் சொல்லியிருக்கிறார் என்பதெல்லாம் அவருடைய வாழ்க்கையிலே நாம் காணக்கூடிய ரொம்ப முக்கியமான செய்திகள். எல்லாம் வல்ல இறைவன் அவருடைய மண்ணறையை விசாலமாக்கி ஒளிமயமானதாக ஆக்கி அவர் இந்த உலகத்திலே விதைத்து சென்ற இஸ்லாமிய விதையை இன்னும் பலர் ஏற்று அதன் அடிப்படையிலே இஸ்லாத்தினுடைய ஆசுவாசத்தின் கீழ் பலரும் வருவதற்கு அவரை அவருடைய எழுத்துக்களையும் அவருடைய சொற்களை இறைவன் காரணமாக்குவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.